வணக்கம் தினமலர் யூஎஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஆனந்த் சங்கர் அவர்களுடைய ரைட்டிங்கில், அது மட்டும் இல்லாமல் மனு ஆனந்த் அவர்களுடைய டைரெக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கை ரெகுலனார் லைஃப், ஒரு இன்ஜினியரிங்கை ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து வேலைக்காக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம இருக்கிற இடத்துலையே வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு என்ன ஆகுது, எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அவருக்கும் ஒரு பாம்பு பிளாஸ்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிக்கல்லேருந்து அவர் எப்படி வெளியில் வர்றாரு அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வத் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர், சூப்பரான ஒரு மியூசிக்கிங்க. ஒரு அஜித் சார் படம், ஒரு விஜய் சார் படத்துக்கு என்ன மாதிரியான மியூசிக் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பிரசனா அவர்களுடைய அந்த எடிட், ஏன்னா வந்து படம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆனது எண்டு வரைக்கும் சும்மா விறுவிறுப்பாக பயங்கரமாக வேற லெவல் ஃபாஸ்ட்டாக போகுது, அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னொருத்தர் யார் அப்படின்னா, இந்த படத்துடைய டைரக்டர் அவருமே வந்து இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். எதனால் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும்னா வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டில் சொல்கிறேன், அது என்ன ரீசன்றது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஷ்ணு விஷால் அவருடைய ஆக்டிங். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டுரும், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்பாயிலர் தான், என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல அவருடைய எமோஷனல் ஆக்டிங் அப்படின்றது பயங்கர பிரில்லியண்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சீக்வன்ஸ் அப்படி நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எமோஷனலாக நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த இடத்துக்கு நம்மளை எமோஷனலாக உட்கார வைக்கிறாரு. அதுக்கு அவருடைய ஆக்டிங் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி ஸ்டண்ட் வைஸாகவே வந்து பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காரு, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து அப்படியா ரெபா மோனிகா ஜான், அதுக்கு மட்டும் இல்லாமல் ரைசா வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, கௌதம் வாசுதேவனன் சொல்லிட்டு படத்தில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து பயங்கர எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்துடைய சினிமோடகிராஃபர் அவருமே வந்து ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. பட் இந்த படத்துடைய மைனஸாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதை ஏன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிள், ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே தெரிஞ்சு போச்சு ஒருத்தர் வந்து சித்தரித்து தான் இந்த ஒரு கேஸில் உட்காரக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இஸ்லாமியராக இருக்கார், அவரை வந்து இந்த பாம்பு பிளாஸ்டில் சித்தரிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 10 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிரும். அது வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக படத்துடைய செகண்ட் ஹாஃப்மே வந்து கிட்டத்தட்ட போக்கிரி படம் பார்த்த ஃபீல். அது வந்து திருதுப்புன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னப்பா கதை இவ்வளோனா நல்லா தான் கொண்டு போயிருந்தீங்க, திருதுப்புன்னு ஏன் இந்த ஒரு முடிவு பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் இந்த படம் பார்த்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்துடைய டைரக்டர் மனு ஆனந்த் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய ஸ்க்ரீன் பிளே அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்கனால இந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சிம்பிளாக இந்த படத்தை கொண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக என்ன தோணுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசியில் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருக்காங்க, இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு அந்த முடிவை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கேரக்டரை உள்ளே கூப்பிட்டு வந்து எங்களை வந்து ஒரு 2.5 ஹவர் சும்மா வலி வலின்னு இழுத்து விட்டீங்க அப்படின்ற ஒரு சின்ன க்வெஸ்சனும் தோணுச்சு, வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி ஓவராலாக இந்த படம் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. நீங்கள் இந்த ஒரு எஃப்ஐஆர் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது, எனக்கு தி த பெஸ்ட்டாக என்ன பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துடைய அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் மியூசிக். என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது என்ன அப்படின்றது கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஒரு இன்டாட் ஆபி சொல்லி நான் பிரவீன் கே எஸ். பாய்.